நம்மை எல்லாம் கூட்டி சேர்க்கும்படியாக மீண்டும் வருகிறதான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய அவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே நாம் 58வது வகுப்பாக பாகம் 6வது வகுப்பில நாம் உட்கார்ந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து கடந்த 5 பாகங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே இந்த பாகத்தோடு இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. ஆனாலும் இனி ஒரு முழுமையான ஒரு கண்ணோட்டமாக அடுத்த வாரமும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற பகுதிக்கு முன்பதாக ஒரு சில முன்னோட்டத்தை நான் வேகமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு பாகத்திலும் நாம் பார்த்து வருகிறதே உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இதை எழுதினதான வேத ஆசிரியர் எழுத்தாளன் அப்போஸ்தலனாகிய யோவான். எழுதிய காலகட்டம் 95 அல்லது 96வது வகுப்பு. எழுதப்பட்ட இடம் பத்மு தீவிலே இது எழுதப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் ரோம் மாகாணத்தில் உள்ள 7 சபைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பது. திறவுகோல் வசன பகுதிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 1 19வது வசனம் மற்றும் 19வது அதிகாரம் 11-15 11-லிருந்து 15 முடிய திறவுகோல் அதிகாரம் 19, 20, 21 அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள் இந்த மைய அதிகாரமாக இந்த புத்தகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய குறிப்பு இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது மனதிலே கொள்ள வேண்டியவை 3 காலங்களை யோவான் இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்துகிறார். 1வது, தேவன் அவருக்கு சொல்லுகிறது, நீ கண்டவைகள், அடுத்தபடியாக இருக்கிறவைகள், 3வது, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளை எழுது என்று சொல்லி. அதாவது இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3 தகவல்கள் இதிலே உண்டு. யோவான் ஏற்கனவே கண்டவைகள் இந்த புத்தகத்திலே உண்டு. யோவான் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற தகவல் உண்டு. அந்த காலத்திற்கு பின்னாலே வரக்கூடிய தகவல்களும் உண்டு என்பதை நாம் மனதிலே கொண்டு இதை படிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்ன உடனேயே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இனி வரப்போகிறது என்கிற தகவல் அல்ல, அதை ஊர்ஜிதமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் ஆதாரமாக நீ கண்டவைகள், இருக்கிறவைகள், பின்பு சம்பவிப்பவைகளை எழுது என்று சொல்லப்படுகிறது நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். முதல் 20 வசனங்கள், 1 முதல் 20 வசனங்களிலே யோவான் பார்த்த விஷயங்களை எழுதுகிறார். அடுத்தபடியாக இருக்கிற விஷயங்களை 2 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரை எழுதுகிறார். இனி நடக்க போகிற விஷயங்களை 4 அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ளது எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்திலே விசேஷமா 2 காரியம் உண்டு. இதை படிப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும், கவனமாய் படிக்காமல் கவனமாய் புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொள்பவர்களுக்கும் தவறாக அதை கூட்டி குறைத்து சொல்பவர்களுக்கும் 2 பலன்கள் உண்டு. அப்படியே பற்றி கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதமும், தவறாய் புரிந்து கொள்பவர்களும் கூடி குறைத்து இதை புரிந்து கொள்பவர்களுக்கு சாபமும் இந்த புத்தகத்திலே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின புத்தகத்திலே 2 பிரதான பிரிவுகள் உள்ளதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவைகள் என்ன என்று சொன்னால், முதல் 11 அதிகாரங்கள் எக்ஸ்டர்னல் பேட்டில், வெளி போராட்டம் என்பது, அது சபைக்கும் ரோம் சாம்ராஜ்யத்திற்குமான வெளிப்புற போராட்டம். 2வது, இன்டர்னல் பேட்டில், உட்புற போராட்டம், உள் போராட்டம், அது 12வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் உடைய யார் உள் போராட்டம் என்று சொன்னால் கிறிஸ்துவிற்கும் சாத்தானுக்கும் உள்ள உள் போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலே நாம் பாகம் 6 குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 6 நாம் கவனிக்க வேண்டியவர்கள் 17வது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த வாரத்தின் பகுதியை கவனிக்கலாம். 17வது அதிகாரம் ஒரு சம்மரியாக பார்க்கும் பொழுது பேசி மற்றும் கடல் மிருகத்தின் மர்மம் என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு வேசியினுடைய ரகசியம், கடலிலிருந்து எழும்பி வருகிற ஒரு மிருகத்தின் ரகசியம், இந்த 2 காரியத்தை குறித்து 17வது அதிகாரம் சொல்லுகிறது. முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை கவனியுங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற
மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாமரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன், அவளை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று யோவான் இதை குறித்து எழுதுகிறார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நம்ம கவனித்தோம் அல்லவா. அது எங்க கவனிங்க, மூன்றாவது வசனம், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான், அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்த சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். முதல் வசனத்திலே ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. இந்த திரளான தண்ணீர்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது சொன்னால், இந்த தண்ணீர்கள் அப்படிங்கிறத நீங்க விரும்பினால் அண்டர்லைன் பண்ணிக்கொண்டு அந்த இடத்திலே வசனம் வா 15 என்று நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். தண்ணீர்கள், திரளான தண்ணீர்கள் அப்படிங்கிறதை அண்டர்லைன் பண்ணி அதிலே வா 15 என்று குறிப்பிட்டு கொண்டு 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று அதிலே கொடுத்திருக்கிறார். என்ன, பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரனுமா. தண்ணீர்கள், தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது சொன்னால், தேசத்தை ஜனங்களை எல்லா விதமான ஜனங்களையும் மொத்தமாக அந்த ஜனங்களை குறிக்கிறது. ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், எல்லா தேசத்தாரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் குறிக்கிறதை இந்த திரளான தண்ணீர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது மூன்றாவது வசனத்துல ஒரு குறிப்பு, அந்த இடத்துல நாம் பார்க்கிற சிவப்பு நிறமுள்ள மிருகம் என்று சொல்லப்படுகிறது. அதை ஆங்கிலத்தில் ஸ்கார்லட் என்று சொல்லுகிறார்கள். ஸ்கார்லட் என்பது கரும் சிவப்பு, அதாவது இந்த பிரைட் ரெட் என்று சொல்லப்படுகிற கரும் சிவப்பு. அது எப்படி இருக்குதா, பிரகாசமான சிவப்பு நிறத்தை அது குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அதாவது நல்லா அதை கவனிச்சிங்கன்னா ஒரு நீல நிறம், ப்ளூஇஷ் ரெட், அதுல கலந்த ஆப்ல அது இருக்கும். இது எதை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாய 18வது வசனத்துல வரும்போது பாவத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஏசாய 18வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல மீண்டும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் என்று சொல்லப்படுகிற இந்த சிவப்புக்கு என்ன வார்த்தை பயன்படுகிறதோ அதே வார்த்தை தான் இந்த இடத்திலையும் கிரேக்க வார்த்தை கொக்கினோம் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கொக்கினோம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 27:28 எபிரேயர் 9:19 வெளிப்படுத்தின விசேஷம் 17:3-4 வசனங்களிலும் 18:12-16 வசனங்களிலே இப்படி இந்த அர்த்தத்தோடு இந்த விதமான ஒரு சிவப்பை குறிக்கிறதாக இந்த வார்த்தை வருகிறது. இது எதிலிருந்து தயாரிக்கிறார் என்று சொன்னால், ஸ்பெயினில் இருந்தும் மேற்கு ஆசியாவிலே ஓக் என்கிற ஒரு மரம், அதாவது கர்வாலி மர தளிர்களிலே உள்ள ஒரு சிறிய பூச்சியிலிருந்து இந்த நிறம் அது தயாரிக்கப்படுகிறது என்று அந்த டிக்ஷனரியிலே நாம் பார்க்கிறோம்.
இதை எப்படிப்பட்ட இடங்களில் பயன்படுத்துவார்களா நாம கவனிக்கிறோம் இல்லையா? அந்த அதாவது வெல்வெட் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பளபளப்பா வித்தியாசமான ஒரு ரெட், பளிர்ங்கிற ஒரு ரெட், சாதாரண ரெட் அல்ல, ஒரு விதமான ஒரு கவர்ச்சிகரமான மினுமினுக்கிற பிரகாசமான ஒரு சிவப்பு. இந்த சிவப்பு ராஜாக்களும் இராணுவ உடைகளிலும் இப்படிப்பட்ட சிவப்பு பயன்படுத்தப்படுகிறது. இது வழக்கமான ஒரு நிறம் அவர்களுக்கு ஆளுமை இருக்கக்கூடிய இடத்துல. கவனமாக இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னால், ரோம் இப்பொழுது இருக்கிற ரோமிலும் அவர்கள் ரோம் தேசத்தாரிலே ஆளுகிற ஒரு பிரதான மதத்தினர் மத்தியிலையும் இந்த சிவப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து, இந்த பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பதினேழு வசனம் முடிய பார்க்கும் பொழுது கடல் மிருகத்தை நாம் பார்க்கிறோம். சபையை பாதிக்கக்கூடிய அனைத்து தேவ பக்தி அற்ற அரசாங்க அதிகாரங்களை இது குறிக்கிறதா இருக்கிறது. சபையை பாதிக்கக்கூடிய அனைத்து தேவ பக்தி அற்ற அரசாங்க அதிகாரங்களை இது குறிக்கிறது. ஆறாம் வசனம் ஏழு எட்டு நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்கிறார். அதாவது ஏழு ஒரு காரியத்தை அங்கு கொண்டு வருகிறார், ஏழு தலைகள் என்று சொல்கிறார். ஏழாவது வசனத்துல கவனிக்க திரும்ப, அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். தலை அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னா மலைகளை குறிக்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு தி மவுண்டன். என்ன மவுண்டன் அப்படின்னு சொன்னா ரோம் நகரத்திலே இருக்கக்கூடிய ஏழு மலைகளை அது குறிக்கிறது. ஏழு மலைகளின் மேலே தான் ரோம் அந்த தேசம் அந்த ராஜாங்கம் கட்டப்பட்டிருக்கிறதா. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரோம் நகரத்துல எப்படிப்பட்ட ஏழு மவுண்டன் இருக்குது, அவென்டைன் ஹில், சீலியன் ஹில், கேபிட்டோலின் ஹில், எஸ்பிலின் ஹில், பாலட்டின் ஹில், பிரினியல் ஹில், விமினால் ஹில் என்று ஏழு குன்றுகள், ஏழு மலைகளுக்கு மேலேதான் இந்த ரோம் சாம்ராஜ்யம் முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த படத்துல நீங்கள் பார்க்கிற இந்த முழுமையான இந்த சிவப்பு அந்த பவுண்டரி ஃபுல்லாக பார்க்கும் பொழுது அது ரோம் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. வேட்டிகன் எங்க இருக்குன்னு பாருங்க. இது இன்றைய உள்ள ஒரு காலகட்டம், இதெல்லாம் ரோமுக்குள்ளே வருது. அன்றைக்கு யோவான் சொல்லுகிறது இந்த ஏழு மலை என்று சொல்லுகிற ஏழு தலை என்பது இந்த மலைகளில், அதாவது ரோம் சாம்ராஜ்யமானது அழிக்கப்பட்டு போகும் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு தீர்க்கு தரிசனமாக அவர்களுக்கு சொல்லப்படுது. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து கவனியுங்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளும், கவனிச்சீங்களா? ஏழு தலைகள், நான் ஏழு மலைகள்னு சொன்னேன் இல்லையா, அங்க கொடுக்கிறாரு பாருங்க ஒன்பதாவது வசனத்துல, ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளும். ஸ்திரீ எதை குறிக்கிறது? ரோம் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ஏழு மலைகள் அது மேல அவள் உட்கார்ந்திருக்கிறாள். பத்தாவது வசனம், அவைகள் ஏழு ராஜாக்களம், இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ் ஏழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட
ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, 17:17 இந்த எல்லா ராஜாக்களும் ஆட்டுக்குட்டியானவரோடு போரிடுகிறார்கள், யுத்தம் புரிகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது, 10 ராஜாக்களும் போர் புரிந்தாலும் ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜெயிக்கிறார். கிறிஸ்து வெல்லுவதனாலே, நாம் அவரோடு இருப்பதனாலே நாமும் ஜெயம் பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். இங்கே இன்னொரு ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய வகுப்புகளிலே நான் சொல்லியிருக்கிறேன், கடந்த வாரத்திலே கூட சொன்னேன், எண்களை குறித்து நாம் வேதாகம நம்பர்ஸ் நியூமரல் பைபிள் நியூமரல்ஸை குறித்து அறிந்து கொண்டாலே அன்றி வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுவதுமாய் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதை தவறவிட்டவர்கள், இதற்கு முன்பாக எடுத்த வகுப்புகளை தவறவிட்டவர்கள் நம்முடைய யூடியூப் பேஜில் வேதாகம எண்கள் என்கிற அந்த பிளேலிஸ்டில் போய் நீங்கள் எல்லா நம்பர்களையும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 40, 660, 1,000 என்கிற 144,000 இதெல்லாம் அதுல மிக தெளிவாய் நாம் வகுப்புகள் எடுத்திருக்கிறோம். அது நீங்கள் பார்த்தால் புரியும். இந்த 10 என்பது முழுமையை குறிக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சபையாய் நாம் இருக்கிறோம். இந்த சபையை முழுவதுமாய் முழுமையாய் 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 எந்த கொம்பன் வந்தாலும் இந்த சபையை ஜெயிக்க முடியாது. அதுதான் இந்த தகவல். 10 ராஜாக்கள் எழும்புவார்கள், வருகிறவன் அத்தனை பேரும் சபையை எதிர்ப்பான், எவனும் ஆதரிக்க மாட்டான், எல்லாரும் எதிர்ப்பார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார் என்கிற அந்த தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன நடக்கிறது என்று சொன்னால், எப்படி எதிர்க்கிறார்களாம், எப்படி நடக்கிறதாம், ரோமருக்கு வாங்க. ரோமர் எழுதின புத்தகம் 9 இந்த 10 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லுகிறதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதையே இந்த இடத்துல கொண்டு வந்து கோர்க்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. 9:32 எண்ணத்தினால் என்றால், ரோமர் 9:32 எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். 33 இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. என்ன பண்ணுகிறார்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன், கிறிஸ்துவை பற்றி கொள்கிறேன் என்று சொல்லுகிறவன், கிறிஸ்துவை விட்டுவிட்டு நியாய பிரமாணத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த 10 ராஜாக்கள் என்று சொல்லுவதற்கு முழுமையாய் எவன் வந்தாலும் கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. இப்ப இருக்கிற காலகட்டத்திலே பெரும்பான்மையான தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், எனக்கு நியாய பிரமாணம் வேண்டும், 10 கட்டளைகள் வேண்டும், ஓய்வு நாள் வேண்டும், தசமபாகம் வேண்டும், இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும், இதையும் பற்றி கொள்ளணும், அதையும் விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாம்பாரை குடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபைகளை நித்திய அழிவிற்கு சென்று அழித்துக் கொண்டிருக்கிற போதகர் மார் என்று ரெவரண்ட் மார்களும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறதை இந்த இடத்துல நாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். உலகம் முழுவதும் சீர்கட்டு போய் நியாய பிரமாணத்திலே முழுகி கொண்டு சத்தியத்திலிருந்து விலகி அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை திரும்ப பாருங்க, 32 எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லிலே இடறினார்கள். கவனிச்சீங்களா, நீ எவ்வளவுதான் ஓங்கி பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் நீ அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளவுதான் நீ அபிஷேகத்துல நிரம்பி வழிந்தாலும், எவ்வளவுதான் தீ பிடிச்சி தலை பிடிச்சி எரிஞ்சாலும் சத்தியம் உனக்குள்ள இல்லை, அழிவான காரியம் என்று வேதாமம் தெளிவாய் சொல்கிறது. எங்க நீ இடறணுமோ அங்கே நீ இடறி கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார்.
இதோ 33 வசனம், இதோ இடறதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். நீ எது சபை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எது ரட்சிப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த இடமே தவறான பாதையை உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். நீ சபை என்று நினைத்துக் கொண்டு மேலையும் குதித்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் அது அல்ல, மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறாய் என்று சொல்கிறார். தவறான இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், இடறதற்கான கல்லிலே நீ இடறிவிட்டாய், தவறி போகிற இடத்திலே கண்மலையே நீ மாறி போய் உட்கார்ந்திருக்கிறாய் என்று சொல்கிறார். இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் நான் சியோனிலே வைக்கிறேன். நான் சர்ச்சுக்கு தான் போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் அல்லவா சபை என்று வேதாமம் சொல்லுகிறது. நீங்கள் கூடி இருக்கிற இடம் தேவன் வந்து உங்களிலே வந்து உங்களிலே மகிமைப்படுகிறவர். அதை விட்டு விட்டு நான் சபை என்பதை மறந்து விட்டு நான் சபைக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போறேன் என்று சொல்லி ஒரு கட்டடத்துக்குள்ளாரே போய் அங்குதான் ஆண்டவர் வசிக்கிறார் என்று அதையும் பூட்டி வைத்துக் கொண்டு அதிலே பகுமும் அதிலே நீங்கள் பரிசுத்தமும் நடந்து கொள்வது போல வேஷம் போட்டுக் கொண்டிருந்தால் வீட்டிலே வரும் பொழுது அங்கே நியாயப்பிரமாணமும் உள்ளேயும் வெளியேயும் அவிசுவாசமும் பாவ வாழ்க்கையும் நிறைந்து கொண்டதற்கு காரணம் என்ன? சபை என்பது எது என்று அறியாமல் இருப்பதனாலே. அதைத்தான் சொல்லுகிறார், நீ இடறி போய் கொண்டிருக்கிறாய், தவறான கண்மலை என்று நினைத்துக் கொண்டு தவறான இடத்திலே உட்கார்ந்திருக்கிறாய், சியோன் என்று நினைத்துக் கொண்டு தவறான கோட்பாடுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறாய். யார் உடைய சபையை ஸ்தாபித்தது? இயேசு ஸ்தாபித்தாரா, மனிதன் ஸ்தாபித்தானா? 33 ஆண்டிலே ஸ்தாபிக்கப்பட்டதா அல்லது எந்த ஆண்டிலே ஸ்தாபிக்கப்பட்டது? ஹூ இஸ் யுவர் ஃபவுண்டர் என்று நினைத்து பாருங்கள். ஹூ இஸ் த சர்ச் ஆஃப் ஃபவுண்டர் ஆஃப் யுவர் சர்ச்? யார் உங்களுடைய நிறுவன தலைவர்? அவனே போட்டிருப்பான், இதுதான் ரெவரண்ட், இன்னார் ரெவரண்ட் எங்களை சபையை ஸ்தாபித்தார். அது அவனுடைய சபை, அதற்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு 2000 மேற்பட்ட சபைகள் என்ற பெயரில் சொல்லி ஏகப்பட்ட சபைகள், இது அத்தனைக்கும் அவரவர்கள் அவரவர்கள் நிறுவனர்கள். இயேசு நிறுவனர் அல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்துவை தலையா இருக்கிறார். அதை அவர் நிறுவினார். அப்போஸ்தலர் 2 கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதிலேதான் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அவரவர்கள் நிறுவனம் ஏற்றுக்கொண்ட அவரவர்கள் நிறுவிக்கொண்டிருந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் புதிய புதிய சபைகள் தலை தூக்கி முளைத்துக் கொண்டு வருகிறது. ஒரு சபையில் ஒரு தெருவில் ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு போவதற்குள்ளே அவரவர்கள் பிரமாண்டமாக போர்டுகளை வைத்துக் கொண்டு வாங்க 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 என்று சொல்லி கூப்பிடுகிற ஒரு கம்பெனிகளாக கிறிஸ்தவ கம்பெனிகள், கிறிஸ்தவ மத கம்பெனிகள், கிறிஸ்தவ கம்பெனி அல்ல கிறிஸ்தவ மத கம்பெனிகளாக மாறி போனதற்கு காரணம் இப்படிப்பட்ட சத்தியத்தை பற்றி கொள்ளாமல் ஒரு சாம்பாரை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு இஷ்டமானது ஆதாய தொழிலாக மாற்றிப்பட்டதற்கு காரணம் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளவு நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தாலும் எத்தனை பேர் நீங்கள் வந்தாலும் கிறிஸ்தவம் அழியாது, கிறிஸ்தவம் நின்றைக்கு நின்று கொண்டுதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். யார் எங்க எளியா சொன்னார், நான் ஒருத்தன் தான் தப்பி வந்தேன், அப்ப 7000 பேரை நான் காப்பாத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சத்தியம் ஒரு நாளும் எந்த கொம்பனாலும் சத்தியத்தை மாற்ற முடியாது. சத்தியம் எங்கேயோ ஒரு மூலையிலே நிச்சயமாய் அது தேவனுடைய சனங்களால் காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. 1000 பேர் அவர்கள் நிறுவன தலைவர்கள் வரலாம், 1000 ரெவரண்டுகள் வரலாம், பெண்கள் ரெவரண்ட் எல்லாம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சத்திய விரோதமான காரியம். மேடையிலே ஆண்கள் சபையிலே ஆண்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது பெண்கள் பேசுவதற்கு தடை என்று வேதாமம் சொல்கிறது. அது அயோக்கியத்தனம் என்று சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு கேட்பது யார்? ஒருவனுக்கும் கேட்கறது காது இல்லை, எல்லாரும் அதை அங்கீகரிக்கிறார்கள். ஏன்னா அது அவர்கள் கம்பெனி ஆதாயம், அது அவர்களுடைய நிறுவனம். சபைக்கும் சத்தியத்திற்கும் அவர்களுடைய கோட்பாடுக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்தவத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காட்டமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 2:7. 1 பேதுரு 2:7. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான முளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. நீ சபை 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 என்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் சோத்திரம் 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 சொல்லி நீ ஸ்லோகம் பாடிக்கொண்டிருக்கலாம், எல்லாம் வேஸ்ட் என்று சொல்கிறார். உண்மையை பற்றிக்கொள், உண்மையை தெரிந்து அதற்கு திரும்பி வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஒழுங்காக ரட்சிக்கப்படு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்து நீ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவத்துக்கு உள்ளே வர வேண்டும், அப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்திலே நீ அங்கமாய் இருக்க முடியும்.
அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை விட்டு விட்டு என்னுடைய அப்பா சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொன்னாரு, எங்க ரெவரண்ட் சொன்னாங்க, நாங்க பாரம்பரியமா இருக்கிறோம், இங்கேதான் சந்தா காட்டுறோம், இங்கேதான் எங்களுக்கு புதக்குழி, இங்கேதான் எங்களுக்கு ஓலை வாசித்தாங்கன்னா அப்படியே இருந்து கொள்ளலாம். தேவன் நியாயம் தீர்க்கிறவர், வசனத்தினாலே நியாயம் தீர்க்கிறவர். நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது சரியான இடத்துல இருக்கிறோமா, சரியான உண்மையான சபையில இருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். என்னுடைய ஊழியக்காரர் சரியாக போதிக்கிறாரோ அல்லது வசனம் வேறு மாதிரி இருக்கிறதா? நீங்கள் ஊழியக்காரரை நம்பி கிறிஸ்தவத்தை இழந்து விட வேண்டாம். உங்களுக்கு கிறிஸ்தவம் முக்கியமா, நித்திய ஜீவன் முக்கியமா, அல்லது உங்களுடைய ஊழியக்காரர் முக்கியமா, உங்களுடைய சபை முக்கியமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்று சொன்னால் உண்மையான கிறிஸ்து தலையா இருக்கிற கிறிஸ்து நிறுவிய சபையில இருக்க வேண்டுமே ஒழிய மனுஷன் நிறுவிய சபையிலே அல்ல. You have to be in the church where the Christ is the founder, not a man is the founder. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 10:11-12 பாருங்க. 259 பக்கம், நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணம் எத்தனை கட்டளைங்க? 2 கட்டளை அல்ல, 10 கட்டளை அல்ல, 613 கட்டளைகள். நியாயப்பிரமாணம் என்பது 3 பகுதியை அடங்கியது. செரிமோனியல் லா, சிவில் லா, மாரல் லா, 3 விதமான கட்டளைகளை அடங்கியது. இந்த 3 விதமான கட்டளைகளிலும் ஏதாவது ஒன்றிலே நீங்கள் தவறினாலும், வருஷத்துல என்னைக்காவது நீங்க எருசலேம் போயிருக்கிறீங்களா, என்னைக்காவது உங்க வாழ்நாட்கள்ல நீங்க தேவாலயத்துக்கு போயிருக்கிறீங்களா? தேவாலயமே உங்களுக்கு கிடையாது, அதே உடைச்சு போட்டுட்டாங்க. அங்க போய் நீங்க லேவியர் கையில காசு கொடுத்துருக்கீங்களா? அங்க போய் நீங்க பலி கொடுத்துருக்கீங்களா? அங்க போய் நீங்க ஏதாவது மாடு ஆடு காளைகளை நீங்கள் பாவனி வாரின பலி கொடுத்துருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அந்த காலம் எல்லாம் எடுத்து போடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பின்னதாக செரிமோனியல் லாவும் சிவில் லாவும் முடிவுக்கு வந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் நியாயப்பிரமாணம் வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் நான் சாபத்தை வாங்கி கட்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். 11 வசனத்தை பாருங்க, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இன்னைக்கு அதனாலதான் பிழைச்சுக்கிட்டு இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் பிழைத்துக் கொண்டிருக்கிறான். கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், பிளைட் வாங்குறான், தங்க டாய்லெட்டு, தங்க டம்ளர் எல்லாத்தையும் தங்கத்துல வச்சு ஓடிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் செழிப்பான், பைபிளாதான் சொல்லுது. ஆனால் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு தப்பி நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பிரமாணத்திலே நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் 18 வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம், வேஸ்தியினுடைய வீழ்ச்சி அதாவது பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து முதல் 8 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். பாபிலோன் ரோமனுடைய அழிவை குறித்து இந்த முதல் 8 வசனங்கள் 18 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக 9-19 முடிய பார்க்கும் பொழுது, அவள் மறைந்து விட்டதாக உலகம் புலம்புகிறது. ஐயோ, பாபிலோன் அழிந்து விட்டது என்று அவளோடு யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார்களோ அவர்கள் புலம்புகிறார்களாம். ரோமுடைய வீழ்ச்சியுடன் எடுத்து செல்லப்படும் பொருட்களின் பட்டியல், அதாவது ஏகப்பட்ட பேர் அவளோடு ரோமோடு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களாம். அவர்களுடைய அழுகையும் சோகமும் இங்கே அடங்குகிறது. வணிகர்களுக்கு ரோமுடன் இனி வணிகம் இருக்காது. மக்கள் பழகிய பல விஷயங்கள் மறைந்துவிடும். ஆடம்பரங்கள், தேவைகள், அடிமைத்தனம், ரோமினுடைய வணிக பொருட்கள் என்று சொல்லி எல்லாம் மறைந்து போகும், அழிந்து போகும் என்று இந்த தூதன் யோவானுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த 18 அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து கழி தூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே, பிரசன்டென்ஸ், நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். நம்ம இதுக்கு முன்னாடி 2 அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன, அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஐயோ இந்த 6வது சீல் என்று நினைக்கிறேன், 6வது முத்திரையோ 5வது முத்திரை என்று நினைக்கிறேன், 6வது முத்திரை,
அதுல ஐயோ தேவனே எங்களை நியாயம் தீர்க்கவில்லையா, எங்களை துன்புறுத்தினார்களே அவர்களை நியாயம் தீர்க்கவில்லையா என்று சொன்ன அந்த ஆறாவது சீல் ஏழாவது இந்த முத்திரை உடையப்படுகிறது. அங்கதான் சொல்றார் ரோமனுடைய அந்த முழுமையாக அழிக்கப்படுவாள் என்கிற அந்த அந்த தீர்க்க தரிசனம் அங்கு சொல்லப்பட்டது நிறைவேறினது, முழுமையாய் அது அழிந்தது, அந்த செய்தி பரலோகத்திற்கு போகிறது. அங்கு இருந்த அத்தனை பேரும் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்கிறது. ரோமின் தீமையால் இறந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி, பரலோகத்திற்கு வருகிறது அந்த செய்தி. ரோம் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தாலும் கடவுளுடைய மக்கள் என்றென்றும் வாழ்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 19வது அதிகாரம் பேசி பாபிலோன் பெரிய நகரம் ரோமை குறிக்கிறது. இது வீழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. இப்போது பூமி மிருகம் மற்றும் கடல் மிருகத்தினுடைய வீழ்ச்சியை குறித்து இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இந்த சின்ன ஒரு கண்ணோட்டத்தை வேகமாய் சொல்கிறேன். இந்த சின்னங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாபிலோன் என்பது பெரிய நகரம், ரோம் உலகம், ரோம் உலகம் சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. கடல் மிருகம் ரோமினுடைய சிவில் துன்புறுத்தலை குறிக்கிறது, அதாவது பேரரசனுடைய வழிபாட்டை அது குறிக்கிறது. பூமி மிருகம் என்பது பொய்யான தீர்க்கதரிசியை குறிக்கிறது. கடல் மிருகத்தை மக்கள் வணங்கின அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 23வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஒரு குறிப்பை மன்னிக்கணும், அதை தவறாக நான் குறித்து வைத்திருக்கிறேன். இந்த அந்த கடல் மிருகத்தினுடைய அந்த மக்கள் வணங்கியதை குறித்து அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வலு சர்பம் என்பது சாத்தானை இந்த பிசாசை குறிக்கிறதா இருக்கிறது. 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே அல்லேலூயா என்ற ஒரு பாடல், அதாவது கர்த்தர் ஆட்சி செய்யும் போது அவரை புகழ்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். அல்லேலூயா என்று சொன்னால் கர்த்தரை புகழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட் என்கிற வார்த்தைக்கு தமிழிலே அல்லது எபிரேயத்திலே அல்லேலூயா என்கிற அந்த வார்த்தை, அதற்கு வாழ்க வாழ்த்துகிறோம், தேவனை துதிக்க வேண்டும், துதிகள் உண்டாவதாக என்கிற அர்த்தம். அதை கூட புரியாதபடிக்கு ஆலேலூயா ஆலேலூயா என்று கத்துகிற ஜனங்களை இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியே கேட்கிறவன் கிண்டல் பண்ற ஆலே இல்லையா என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா என்கிற வார்த்தையை மறந்து அவர்களுடைய துணிக்கு ஆலேலூயா ஆலேலூயா என்று சொல்லி கதறுகிற அர்த்தமற்ற இந்த கூட்டத்திலிருந்து நாம் கவனமாய் சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 7வது 8வது வசனங்கள், 17-19வது அதிகாரம் 7-8 வசனங்களில் கிறிஸ்துவும் அவருடைய மணமகளான தேவாலயம் அதாவது சபையும் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த திருமண விருந்து ஏற்பாடு என்பதை ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கு பார்க்கிறோம். 11-16 11-16 முடிய வெற்றி பெற்ற கிறிஸ்து ராஜாக்களின் ராஜாவாகவும் பிரபுக்களின் ஆண்டவராகவும் அந்த இடத்திலே அவர் பார்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 17-18 வசனங்களிலே மாபெரும் வெற்றி விருந்திற்கு அழைப்பு என்பதை பார்க்கிறோம். 19வது 20-21வது வசனங்களிலே இரண்டு மிருகங்களும் அந்த கடல் மிருகமும் பூமி மிருகமும் விழுகிற அந்த வீழ்ச்சியை அது எழுதுகிறது. முடிவாக கிறிஸ்து வெற்றியை கொண்டு வருகிறார், சாத்தான் தோல்வியை சந்திக்கிறான். இதுதான் நமக்கு திருமோகன் சொல்ற வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் முடிவு கிறிஸ்து ஜெயிக்கிறார் என்கிறது அந்த டேக் லைனை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீ என்னை துன்புறுத்தலாம், என்னை ஜெயிலிலே அடைக்கலாம், என்னை கல்லாலே அடிக்கலாம், என் தலையை வெட்டலாம், ஆனால் உன்னுடைய முடிவு வீழ்ச்சி, கிறிஸ்துவின் முடிவு ஜெயம் என்பதிலே அதுல எந்த மாற்றமும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைய காலகட்டங்களில் நாமும் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். 20வது அதிகாரத்துக்கு நாம் வரலாம். முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவு போலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இது சாத்தானை 1000 வருடம் அடைத்து வைத்தலை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 1000 என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல எண்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். வெளிப்படுத்தின விசேஷம் புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
வேதாகம எண்களை குறித்து அதாவது பைபிள் நம்பர்ஸை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை படித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே வேதாகம எண்களுக்காக நாம் எடுத்த வகுப்புகளை நீங்கள் பார்த்து அதை புரிந்து கொள்ளுங்கள். 1000 என்பது முழுமையை குறிக்கிறது, டோட்டாலிட்டியை குறிக்கிறது, முற்றிலும் முழுமையை குறிக்கிறது. ஒரு நாம சொல்லலாம், நம்ம ஒரு 10 தடவை யாருக்கோ போன் பண்ணியிருப்போம், போன் எடுக்கல, நம்ம பயங்கர கோபத்துல இருப்போம், அவர் 2-3 நேரம் கழிச்சு அவர் வர்றாரு, அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு என்ன 1000 தடவை நான் போன் அடிச்சுட்டேன், போன் எடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1000 தடவை எதை சொல்லுது, 1000 டைம்ஸ் நீங்க அடிச்சதை சொல்லல, நீங்க முழுமையா ட்ரை பண்ணினீங்க, அவர் எடுக்கவில்லை. 1000 தடவை சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறான், 1000 தடவை கூப்பிட்டுட்டேன் வர மாட்டேங்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், 1000 என்பது முழுமையை குறிக்கிறது. ஏன் 1000 முழுமையை குறிப்பது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அந்த வேதாம எண்களின் வகுப்பை நீங்கள் படித்தால் 1000 ஏன் முழுமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு, சாத்தான் கட்டப்பட்டிருப்பான் ஆனால் அழிக்கப்பட மாட்டான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் கட்டப்பட்டிருக்கிறான் ஆனால் அவன் அழிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சாத்தான் பிணைக்கப்படுவதை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம், அதிலே அவன் முன்பை விட மிக குறைவான சக்தியையும் தேவாலயத்தில் அதாவது சபையை அதிக அமைதியையும் அவன் கையாளுவதற்கு, சபை அதிகமாய் அமைதியாய் இருப்பதற்கும் அந்த காலம் அங்கு கொடுக்கப்படுகிறது. உலகிலே சுவிசேஷ ராஜ்யம் நிறுவப்பட்டதன் மூலம் சாத்தானுடைய வல்லமை அந்த சக்தி ஒரு பகுதியாக உடைக்கப்பட்டது. பேரரசு இந்த ராஜ்யம், பெரிதான ராஜ்யம் கிறிஸ்தவமாக நிறுவப்பட்டதால் மாறியதால் அது மேலும் குறைக்கப்படுகிறது. மகா மாய பாபிலோனின் வீழ்ச்சியாலே அது மேலும் further it has been destroyed, அது மேலும் உடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். சாத்தானின் செல்வாக்கு வெகுவாக கட்டப்பட்டிருக்கும் நேரத்தை இது குறிக்கிறது. கிறிஸ்துவின் சத்திய சபை பெரும் செழிப்பை அனுபவித்து நீண்ட காலம் இது ஜொலிக்கும் நீடிக்கும் என்பதை இந்த பீரியட் குறிக்கிறது. அதனாலதான் 1000 காலம். இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தில நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வளருவதற்கு இந்த காலத்திலே நாம் இருக்கிறோம். அது முழுமையாய் கிறிஸ்து ஆண்டு கொண்டிருக்கிற இந்த முழுமையான ராஜ்யத்தை அது குறிக்கிறது. 1000 வருஷம் அல்ல, இட்ஸ் நாட் எ நியூமரிக்கல் கவுண்ட் ஆஃப் 1000 இயர்ஸ், மில்லனியத்தை குறித்து அல்ல, முழுமையை குறிக்கிறது. 1000 வருஷம் அரசாட்சின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறது. எங்க போய் நீங்க கத்தி பிடிச்சி வால் பிடிச்சி சண்டை போடுறது, எம்எல்ஏயா எம்பியா நீங்க வாழ்ந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு நாங்க ஆள்றது, பூமியே இல்லைன்னு சொல்றாரு. பூமியை அழிந்து விடும், வானம் அழிந்து போகும், அவர் வரும் பொழுது தானா அழிந்து போகிறது. எங்க போய் நீங்க சண்டை போடுறது, அருமைகதான போய் எங்க நண்பர் எல்லாம் கூட்டு போய் ராஜாவுக்கும் சாத்தானுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இது கட்டுக்கதைகள். இதற்கும் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் தவறான அர்த்தம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். 1000 வருட அரசாட்சி என்பது தவறான கொள்கையை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கேள்வி பதிலே 320வது கேள்வி என்று நினைக்கிறேன். 1000 வருஷ அரசாட்சியை குறித்து மிக தெளிவாய் நாம் அதில் எழுதி இருக்கிறோம். சரி, அடுத்து 21வது அதிகாரம் 22வது வசனம், அது அதிகாரத்தை 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது பரலோகத்தின் அழகை அதிகமாக வர்ணிக்கும் இந்த அதிகாரங்கள். இதை வேகமாக வசனம் வசனமாக வேகமாக உங்களுக்கு அதை நான் கொண்டு வருகிறேன். அதிகாரம் 21:21 புதிய வானமும் புதிய பூமியையும் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. 3-7 வசனங்கள் முடிய தேவன் மனிதர்களுடன் வாழ்கிறார், அவரை பின்பற்றுபவர்களின் மகிழ்ச்சியான நிலையை குறித்து 3-7 முடிய நாம் பார்க்கிறோம். 8வது வசனம் தேவ பக்தி அற்றவர்களின் மோசமான நிலையை குறிக்கிற அந்த 8வது வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். 9வது 10 வசனங்கள் ஒரு தூதன் யோவானுக்கு பரிசுத்த நகரத்தை காட்டுகிறான். 11-21 முடிய பரலோகத்தின் ஒளி அதாவது வெளிச்சம், அதனுடைய சுவர், அதனுடைய வாயில்கள் அதாவது தி என்ட்ரன்ஸ் கேட் மற்றும் அடித்தளங்கள் அந்த ஃபவுண்டேஷனை குறித்து விவரிக்கப்படுகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியுமே ஆலயமும் ஒளியுமாக இருக்கிறது 22-23 வசனங்கள் சொல்லுகிறது. 24-27 வசனம் முடிய பார்க்கும் பொழுது பூமியின் தேசங்களும் ராஜாக்களும்
தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்கு கொண்டு வருகிறார்கள். கதவுகள் ஒருபோதும் மூடப்படாது, எந்த அசுத்தமும் அதற்குள்ளே நுழைய முடியாது என்பதை கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திலே சத்தியத்தின்படி நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நம்முடைய வாழ்வை வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. 22:1 ஜீவ தண்ணீரின் நதியை குறித்து பார்க்கிறோம். 2 ஜீவ விருட்சம், அதாவது அந்த ஜீவ மரத்தை குறித்து நாம பார்க்கிறோம். 3, 4, 5 தேவனுடைய நகரத்திலே சாபமோ இருளோ இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 8, 9, 10 8, 9 ஒரு படிப்பினையை நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொள்கிறோம். இவ்வளவு காரியத்தையும் காண்பித்த உடனேயே ஏறத்தாழ 90 இருக்கக்கூடிய அந்த யோவானுக்கு அந்த இவ்வளவு மேன்மையா இருக்கிறானே, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறானே, நமக்கு இதெல்லாம் காட்டி கொடுத்தானே அப்படின்னு பார்த்த யோவானுக்கு உடனடியா அந்த தூதன் மேல ஒரு விசேஷ ஒரு மரியாதை. நம்ம எல்லாம் பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் நல்லா நரைச்ச தலையோடு அப்படியே பிரேசிலோட அலுலியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு உட்கார்ந்த உடனே நம்ம கை காலெல்லாம் பூரிச்சு போய் ஐயா என்ன சொல்றீங்க என்ன பண்றீங்க எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ண நேரம் ஆண்டவர்கிட்ட போயிடும் அப்படியே பயபக்தியா பைபிள் எல்லாம் விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டு விழுந்து கும்பிடுறது இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யாராவது ஒருத்தர் பயங்கர ஒரு தோற்றத்தோட ஒரு அவர் ஜெபம் பண்றதை பார்த்தீங்கன்னா பரலோகமே இறங்கி வந்துட்டது மாதிரி உங்களுக்கு உணர்ச்சி பொங்கி இப்படியே உடம்புலாம் செலுத்தரும். அவர் சொன்ன தெய்வ வாக்கா நம்பிடுறது, பண்றதெல்லாம் அவர் வந்து தவறா சொன்னாரும் தெரிஞ்சாலும் இதோ ஒரு பரிசுத்தமானவர் எத்தனை வருஷமா ஊழியம் பண்றாரு, இவர் சொன்னா அப்படியே நடக்கும், இவர் பின்னாடி 10,000 போறாங்க, இவரு பின்னாடி 2,00,000 இருக்கிறாங்க, இவர் யூடியூப் போட்ட உடனே பாத்தீங்கன்னா 3,00,000 பாத்துடுறாங்க, இவர் இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்கை தெய்வ வாக்கா நம்புவாங்க. ஆனா அவர் தவறானவர் என்று வசனம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. யோவான் அப்படித்தான் நடந்தது. 8 பாருங்க, யோவான் ஆகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன், நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க 9, அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். யார தொழுது கொள்ளணுமா? தேவனை தொழுது கொள். யாரெல்லாம்? நீங்களும் நானும் வானத்தினோட தூதனும் அப்போ சிலர்களும் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றான். யாரு கால நீ விழாத? இது நடக்குதா இந்த காலத்துல? கல்யாணத்துல பாக்கணும் அப்படியே பயபக்தியா வருவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி. ஆனா உடனே பெரியவர்களுக்கு சுருள் வாங்குறதுக்கு காசு வாங்குறதுக்கு காலில் விழுந்து 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 பொண்ணு மாப்பிள்ளை விழுந்து விழுந்து அவர் கையில வாங்கியிருந்தது. கன்னியாகுமரியில இது ஒரு சாபம், இது இவர்களுடைய ஒரு கலாச்சாரம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரிலே இவர்கள் இந்த வசனத்தை மறந்து போனார்கள். காலிலே விழுந்து கும்பிடுவதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை, தேவனை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும். தூதனை இவர் தொழுது கொள்ளவில்லை, தூதனை மரியாதை செலுத்தும்படியாக காலிலே விழுகிறார். அவன் உடனே சொல்றான், ஒருத்தன் காலை நீ விழக்கூடாது, நீயும் நானும் உன்னோடு சேர்ந்து இந்த வசனங்களை படிக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நீ காலில் விழாத தேவனை தொழுதுகொள் என்று சொல்கிறான். இதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல நாம பார்க்கலாம். 19:10 பாருங்க, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன், அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாத படிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. 19 சொன்னத 22 இடையில எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? அதற்கு உள்ளே 99 ஒரு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு மறந்து போய் திரும்பவும் பூரிப்பு அடைகிறார், உணர்ச்சி வசப்படுகிறார். ஐயோ மறந்து போயிருச்சு, 1,000 சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் ஞான ஸ்நானத்துக்கு அப்புறம்தான் ரட்சிப்புன்னு சொன்னாலும் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டேன் என்று இன்றைக்கும் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஊர்ல உட்கார்ந்து சுத்திட்டு இருக்கிறாங்க. சத்தியம் என்ன சொல்லுகிறது? விசுவாசி தாயா, மனம் திரும்பினாயா, நீ வந்து சத்தியத்தை நீ கேட்டாயா, பாவத்தை அறிக்கையிடுவதில்லை, விசுவாசத்தை அறிக்கையிடு, ரட்சிப்பின் படியை எவ்வளவு ஆணித்தரமாய் சொன்னாலும் காது செவிடா இருக்கிறது. இது யோவானுக்கு 19:10 தூதன் சொல்லுகிறான் விழாத அப்படிங்கிற, திரும்ப 22 திரும்பவும் காலில் விடுகிறான். அப்போ மறுபடியும் சொல்றான்,
அப்போ நமக்கு இது ஒரு பாடம், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். அதே யோவான் இரண்டு முறையும் அதை எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த தவறை ஒருவேளை 19 அதிகாரத்திலே செய்ததை அவர் மறைத்திருக்கலாம், அல்லது 22 அதிகாரத்திலே செய்ததை மறைத்திருக்கலாம். ஐயோ நான் அப்போஸ்தலன், நான் 2 ஒரு தப்பை ஏற்கனவே செஞ்சேன், மீண்டும் அதே தப்பை செய்திருக்கிறேன், அதை எழுதாம விட்டுட்டான் நல்லதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி அல்ல, நடந்ததை அப்படியே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒருவேளை இதுவரைக்கும் தவறு செய்திருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம மீறி நடந்திருக்கலாம், ஒருவேளை சத்தியத்தை கவனமாய் புரியாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை தவறான இடத்திலே நான் கிறிஸ்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவன் என்று நினைத்துக் கொண்டு கிறிஸ்தவ மதத்திலே இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் தூக்கி உதறி போட்டு விட்டு சத்தியத்திற்குள்ள திரும்பி வர வேண்டும் என்கிற இந்த நோக்கம் இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10, 11, 12 வசனங்களில் பார்க்கும் பொழுது 21-22 அதிகாரத்திலே இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் நேரம் நெருங்கி விட்டது என்று மீண்டும் அவர் கூறுவதை பார்க்க முடியும். 13 வசனத்திலே கிறிஸ்து அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார் என்பது அங்கு அறிவிக்கப்படுகிறது. அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களின் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் வாயில்கள் வழியாக நகரத்திற்குள் நுழைகிறார்கள் என்பதையும் 14 வசனத்திலே பார்க்கிறோம். 15 வசனம், பரிசுத்தம் இல்லாத அனைவரும் விளக்கப்பட்டுள்ளனர், ஒருவருக்கும் அங்கு இடமில்லை என்பது தீர்க்கமாய் பார்க்கிறோம். கிறிஸ்து தேவாலயங்களில் அந்த விஷயங்களை சாட்சியம் அளிக்க தனது தூதரை அனுப்பினார். ஆவி மற்றும் மணமகளின் அழைப்பு 17 வசனத்திலே, 18-19 வசனத்திலே இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசனங்களை கூட்டி அல்லது குறைத்து சொல்வோருக்கு எதிராக கண்டனம் செய்யப்பட்ட சாபம், 20 வசனத்திலே கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி கடைசியாக தன்னுடைய வாழ்த்துதலோடு அப்போஸ்தலர் இந்த தன்னுடைய அருமையான இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நிறைவு செய்கிறார். வெளிப்படுத்தல் புத்தகத்தின் பகுதி பகுதியாக கண்ணோட்டத்தை நாம் இந்த 6 பாகத்தோடு நிறைவு பெறுகிறோம். ஆனாலும் அடுத்த வாரம் 7 பாகத்திலே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் கொண்டு வர நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். அதனுடைய அவுட்லைன் நான் எடுத்தாகிவிட்டது, நிச்சயமாக அடுத்த வாரத்திலே நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 2 விதமான கண்ணோட்டம், அதாவது முழு வெளிப்படுத்தல் விசேஷத்தையும் தலைப்புகளின் ரீதியிலே ஒரு கண்ணோட்டமும், அதிகாரத்தின் ரீதியிலே அதிகாரங்கள் 22 அதிகாரங்களின் ரீதியிலே ஒரு கண்ணோட்டமும் ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த இரண்டுமே ஒரே பாகத்திலே 7 பாகத்திலே நான் முடித்து விடலாம், முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் 8 பாகத்திற்கும் போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் சம்மரி, அருமையான முழுமையான அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு மிக பிரயோஜனமாய், இந்த வெளிப்படுத்தல விசேஷம் மர்மம் 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 என்று ஏகப்பட்ட மர்ம முடிச்சிகளாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த வெளிப்படுத்தல விசேஷத்தை மிக சுலபமாய் அருமையாய் புரிந்து கொள்வதற்கு 7 பாகமும் ஒருவேளை மிஞ்சினால் 8 பாகமும் இந்த வகுப்புகள் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வகுப்புகளை ஆசீர்வதிப்பாராக. படிக்கிறவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்தட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.